வணக்க நண்பர்களே, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எதுக்காக திருமந்தன பாடல் என்னே சொல்லாமல் இந்த பாட்டை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு இது திருமூலர் எழுதின முதல் பாடல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து இது திருமூலரோட பாட்டே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஆர்குமெண்ட்குள்ளே போக வேண்டாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஸோ விநாயகரை வழிபடுற பாடல் இது அப்படிங்கிறதுனால இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றது என்னோட விருப்பம். அதனால தான் இந்த திருமந்தத்தை இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஐந்து கரந்தனை அப்படின்னு ஆரம்பிக்கும். விநாயகருக்கு நாலு கை இருக்கும், அவரோட துந்தி கையும் சேர்த்து அஞ்சு கரம். ஐங்கரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே எனக்கு செவன்த் எயித்து படிக்கும் போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது ஐங்கரன்றது. அதனால ஐந்து கரந்தனை அப்படின்ற வரும். இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை அப்படின்னா, நிலாப்பிறை மாதிரி வளைஞ்ச தந்தம் அவருக்கு இருக்கும், அதை சொல்ல வர்றாங்க. நந்தி மகந்தனை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய மகனே அப்படின்னு பொருள். நிறைய பேருக்கு நந்தி அப்படின்னா நந்தியை மீன் பண்ணிப்பாங்க. நந்திங்கிறது சிவனுக்கும் நந்தின்ற ஒரு பேர் இருக்கு, நந்தி மகந்தனை அப்படின்னு. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை என்னோட சிந்தையில வைத்து போற்றுகிறேன் அப்படிங்கிறது இந்த பாடலோட விளக்கம். ஸோ விநாயகர் பெருமானை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா நிறைய மதங்களை கடந்தும் விநாயகரை ஃபாலோ பண்ற நிறைய பேர் தெரியும், எனக்கே பர்சனலாகவே தெரியும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் விநாயகர் பெருமானை வழிபடாமல் ஆரம்பிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், பவர்ஃபுல்லான ஒரு காட் யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவர். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் பார்த்துருப்பீங்க, ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு அதில் ஒரு அருகம்புல் வச்சா உடனே அது விநாயகராக மாறிடும். அதேமாதிரி மாட்டு சாணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் அருகம்புல் வச்சு அதை விநாயகராக வழிபட ஆரம்பிச்சிருவோம். அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சனோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் யார் அப்படின்னா அது விநாயகர் பெருமான். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு பந்தாவாக இருக்கணும், ஒரு படோட பொத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் மேலே மேலே போனால் கூட நம்ம எளிமையாக இருந்தோம் அப்படின்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்மளை முதல்ல கூப்பிடுவாங்க விநாயகர் மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 36 தத்துவங்கள் எதை சொல்ல வருதுன்னா, பூமி உருவானதில் ஆரம்பித்து பூமியோட தோற்றம், கடவுளோட படைப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசும். அதில் 36வது தத்துவம் வந்து விநாயகரை பேஸ் பண்ணதான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஞானம் நம்மளை புத்தி கூர்மைக்கும் விநாயகர் தான் நம்ம முதல் முதல் கடவுளாக சொல்கிறோம். விநாயகருக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ளஸ் பாயிண்ட்ல ஒன்று என்ன அப்படின்னா, அவர் மகாபாரதம் எழுதுறதுக்காக அவரோட ஒரு தந்தத்தையே உடைச்சிருப்பார். யானைக்கு தந்தம் தான் ரொம்ப அழகு. ஸோ நம்ம விநாயகராக பார்த்தாலும் சரி, அவரோட உருவம் யானையாக இருக்கிறதுனால யானைன்ற வார்த்தையை மீன் பண்ணுறேன், யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ அப்படி அழகான ஒரு விஷயத்தையே பாரதம் எழுதணும், பூமிக்கு மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயத்துக்கு நம்மளோட அழகே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவரோட தந்தத்தையே உடைச்சி அவர் மகாபாரதம் எழுதி கொடுத்துருப்பாரு. விநாயகர் தான் முழு முதற் கடவுள் இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்படி இருந்தும் அவருக்குன்னு நிறைய ஆகம விதிகளை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, ஆகம விதிகள் ஃபாலோ பண்ண வேண்டான்றதோட மீனிங் என்னென்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி பாருங்கள், கண்டிப்பாக ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அதெல்லாம் ஆகம விதியை பேஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி வீட்டு வாசலில் வைக்கலாம், நம்ம அந்த சாணத்தில் வைக்கலாம், மஞ்சளில் வைக்கலாம். அவரை ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டார். ஈஸியாக ஒரு இடத்துல அவரை ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரை விட ஒரு எளிமையான கடவுள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி லாஸ்ட் வருஷமாக அவ்வளோ விமர்சையாக நடக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். வீட்லேயே கடவுளை நம்ம மானசீகமாக நினச்சோம் அப்படின்னா விநாயகர் பெருமானோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நான் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு பாஸ்டிங், அதாவது உண்ணா நோம்பு பண்ணுவாங்க இல்லையா, அது இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷக்கடியும் நமக்கு வராது, அதாவது பாம்பு கடிக்கிறது, தேள் கடிக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது கடிக்குதோ இல்லையோ, ஆனால் பாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அதை முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க. விநாயகர் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸும் அந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஏன்னா கொழுக்கட்டையில் ஆரம்பித்து நிறைய நிறைய வெரைட்டியான சாப்பாடு எல்லாமே விநாயகருக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. இதனாலேயோ என்னவோ தெரியல, குழந்தைங்களுக்கு விநாயகர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான காடு. விநாயகரை வந்துட்டு ஓங்காரத்தோட வடிவம் அப்படின்வாங்க. நீ விநாயகர் சிலையை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட காதில் வலது காதில் ஆரம்பித்து ரெண்டு காது, துந்திக்கை இதெல்லாம் பார்க்கும்போது ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தோட வடிவம் நமக்கு தெரியும். இதனால தான் அவர் வந்துட்டு ஓங்கார ரூபன் அப்படின்னு சொல்கிறோம்.
நம்ம உலகம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிக் பேங் தியரி அப்படின்வாங்க. அந்த பிக் பேங் மூலயமா நிறைய புழுதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுலேருந்து தான் உலகம் உருவாச்சு அப்படிங்கிறத சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக. என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னாங்க, விநாயகரும் அதே மாதிரி தான், அதை தான் அவர் குறிக்கிறாரு. விநாயகரோட உருவான கதை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்வதி தேவி வந்து அவங்களோட உடம்புல இருக்கிற அழுக்கை எடுத்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லா விஷயமும் இதிகாசமாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நேரடியாக சொல்லாது, அது ஒரு குறியீடாக தான் சொல்லும். ஸோ பிக்பேங் தியரி எப்படி உருவாச்சோ அதே உலகம் அப்படி தான் உருவாச்சுன்னு நம்புகிறோம் இல்லையா. ஸோ விநாயகரும் அப்படி தான் உருவாயிருக்காரு. அந்த பிக்பேங் தியரியை நமக்கு உணர்த்த நினைச்ச பெரியவங்க தான் விநாயகர் உருவான கதையை இப்படி மறைமுகமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் சயின்ஸோட மிங்கிள் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னது இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பெரும்பாலும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், விநாயகர் சதுர்த்தி, எல்லாரும் விநாயகர் பெருமானை வழிபடுங்க. அவரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் பரிபூரணமாக அவர் வேண்டிக்கிறேன். இந்த திருமந்திரத்துலேருந்து ஒரு மோரல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது என்னென்னா, நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் ஆகணும், பெரிய மனுஷனாக ஆகணும், அப்படி ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விநாயகர்லேருந்து எல்லோரும் கற்றுப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு விநாயகரோட நல்ல விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு விநாயகரை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் ராஜேஷ், நன்றி.